கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 33 சங்கீதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. அநேக தரம் தியானித்திருக்கிறோம். இதில் நாம் பார்க்கும்போது இதிலையும் பாடும்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நேர்த்தியாய் பாடும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பாட்டுனால எப்படி தான் பாடணும்? நேர்த்தியாக பாடணும். நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து நேர்த்தியாய் பாடும்படி என்ன செய்தார்? சங்கீதக்காரன் அழைப்பு கொடுக்கறதை இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை குறித்து பாட வேண்டும் என்றும் சொல்லி கொடுக்கிறார். நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற அந்த தேவனை குறித்து பாடும்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. புது பாட்டை பாடுங்கள். புது பாட்டை பாடுறது தப்பு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவன் நமக்கே கொடுத்தா அதை பாடுறது தப்பு இல்லை. ஆனால் எப்படி பாடணும்? நேர்த்தியாக பாடணும். நமக்கு தெரியலன்னா யாரையாவது கேட்டு கொஞ்சம் சரிப்படுத்தி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்டு நேர்த்தியாய் பாடுகிறது தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே பார்க்குறோம் தேவன் எல்லாவற்றிலும் வல்லமை உள்ளவர் என்கிறதை இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்குறோம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்கிற அந்த ஒரே வார்த்தை அவருடைய சர்வ வல்லமைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறதாக இங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலோசனை குறித்தும் எழுதுகிறார். ஒரு ஆலோசனையிலே எப்படிப்பட்ட தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் ஆலோசனை பண்ணினா அதை தடுக்க ஒரு சக்தியாலும் முடியாது. மனுஷர் ஆலோசனை எல்லாம் எப்படி இருக்கிறது? வீணும் உயர்த்தமாக இருக்கிறது. ரகசிய ஆலோசனைகள்லாம் என்ன செய்யும்? அபத்தமாக்கப்படும். மனுஷ ஆலோசனைகள் பைத்தியமாக்கப்படும். ஆனால் தேவ ஆலோசனை மாத்திரமே என்ன செய்யும்? எப்போதும் நிலை நிற்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் இந்த நாளில் தியானிக்க போகிற முக்கியமான காரியம் என்னென்னு அதை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 20 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமே. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே எப்படி இருக்கிறார்? நமக்கு துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். துணைனா என்ன? கேடகம்னா என்ன? துணைனா என் கூட எப்பயும் ஒருத்தர் இருப்பாங்க. எனக்கு துணைக்கு வச்சுருக்காங்க. வாழ்க்கை துணையாக இருக்கலாம். ஒருவேளை சிலர் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கலாம். எப்படி ஒருத்தர் துணைக்கு வச்சுருப்பாங்க? நம் தேவன் யார்? நமக்கு அப்பப்போ நமக்கு துணை நின்று நமக்கு உதவி செய்கிற தேவன். தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார்? துணை நிற்கிறார். ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வாக்கு தத்துவம் கொடுக்கறதை வாசிக்கிறோம். இப்படி அவர் துணையாக இருக்கிறது மாத்திரமல்ல, கேடகமாகவும். கேடகம் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். கேடகம்னா என்னது? பாதுகாப்பு. வேதத்தில் முதல் முதல் கேடகத்தை குறித்து தேவனே பேசின இடம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். இதோ நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாக இருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார். பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பலன் கிடையாது. பலன் பலன்னா என்ன அர்த்தம்னா ரிவார்டு. I am the exceedingly great reward அப்படின்னு சொல்கிறார். ரிவார்ட்னா என்ன அர்த்தம்னா, நாம் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் கொடுக்கப்படுகிற பரிசு. நம்ம ஒரு காரியத்தில் ஃபஸ்ட்டு வந்தோம்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பரிசு கொடுப்பாங்க. ஸ்கூல்லையோ படிக்கிற காரியத்துலேயோ இல்லை வீட்லேயோ ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் தான் யார்? நம் தேவன். ஐ எம் த எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இருக்கிறதுலே பெரிய பரிசு நான் உனக்கு ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நான் உனக்கு பரிசு பொருளாக மாத்திரம் வரும்,
பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கிற பரிசு பொருளாக மாத்திரம் அல்ல, நான் உன்னை பாதுகாக்கிற பரிசுத்தராயிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அநேக வேளைகளில் அவர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நம்ம என்றைக்கோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும், என்றைக்கோ நாம் நிர்மூலமாக இருப்போம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அந்த கிருபை என்ன செய்கிறது, நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபை நம்மை வழி நடத்துகிறது, அந்த கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இங்கே சொல்லுகிறார், நமக்கு கேடகம் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா, கேடகமாக இருக்கிறார். இந்த கேடகம் என்ன செய்கிறது, அநேக வேளைகளில் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் தந்திரங்களிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறது. நமக்கே தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் சொல்கிற சாட்சி, இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லைங்க, ஆனால் என்ன செய்தார், தேவன் பாதுகாத்தார். இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன் வரும்னு நினைக்கவே இல்லை, கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். எத்தனை பேர், நம்ம எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும், அவர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நாம் என்றைக்கு நிர்மூலமாக இருப்போம். அப்போ அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம் எதுக்கு, எப்பெல்லாம் யூஸ் ஆகும் கேடகம், எப்பெல்லாம் யூஸ் ஆகும், எப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பெல்லாம் யூஸ் ஆகும். வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்தால் எது கேடகமாக மாறிடும், நம்ம வீடுகளில் நடக்கிறது இல்லை, தட்டு தான் கேடகம், இவங்க போடுற டம்ளர் தான் சத்ருவுடைய வெடிகுண்டு, ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையில் இதுதான் கேடகம். அப்படி போல் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் சத்ரு என்ன செய்கிறான், எதையாவது வீசிக்கொண்டே இருக்கிறான். நம்ம சும்மாவே இருக்க விட மாட்டோம், அப்போ தான் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்திருப்போம். உடனே ஒரு சின்ன ஒரு இதை தூக்கி போடுவோம், ஒரு கல்லை தூக்கி போடுவோம், ஒரு சின்ன வெடிகுண்டை தூக்கி போடுவோம், அது புஸ்து தான். அதை பார்த்தே நம்ம கற்றுவோம், கற்றுட்டு பறிச்சு அவன் போடுற இதெல்லாம் எப்படி தான் இருக்கும், புஸ்தாக தான் போயிடும், அது வெடிக்காது. அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருப்போம், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன. சும்மா ஒன்றும் இல்லை, வெளியில் ஒரு எலுமிச்சம்பழம் யாருனா போட்டு போயிட்டாங்கன்னு போச்சு, அவ்வளோதான். இந்த எலுமிச்சம்பழமே நைட்டெல்லாம் கனவில் வரும், நைட் கனவெல்லாம் எது தான் வரும், எலுமிச்சம்பழம் தான் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு எது நமக்கு கேடகம் என்று தெரியாததுனாலே, யார் கேடகமாக இருக்கிறாருங்கிறது தெரியாததுனாலே பயந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ஏன் ஆபிரகாமுக்கு கேடகம் என்று வாக்கு கொடுத்தார் என்றால், ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்காதபடி செய்தது அங்கிருந்த மனுஷர்கள் மாத்திரம் அல்ல, அவரோட சரீரம் மாத்திரம் அல்ல, கிரியை செய்ததான அசுத்த வல்லமைகள். ஏன்னா வாக்கு தத்தம் வந்தாலே அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். அந்த சந்ததியை எப்படி அழிக்கிறதுன்னு ரெடியாக இருக்கும், எப்படி அவங்கள அழிக்கலாம். அதனால் நல்லா தெரிஞ்சிருச்சா அவருக்கு, ஆண்டவரே எனக்கு என்னப்பா தருவீங்க, பிள்ளை இல்லையே, சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் எனக்கு என்ன தரப்போகிறீங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கு. அப்போ இன்றைக்கு தேவன் சொல்லுகிறது என்ன, அவன் வீசுகிற எந்த அக்னி ஆஸ்திரத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கேடகமாக அவர் இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த பூமிக்கு கேடகங்கள் இருக்குதான். நான் எல்லாத்தையும் சொல்ல, இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரிலாம் எடுத்துருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம, பூமிக்கு அநேக கேடகங்கள் உண்டு. இந்த பூமி அழிக்கப்படாதபடி, இந்த பூமி முற்றிலுமாய் ஒழிந்து போகாதபடி, இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு கேடகங்களை வச்சுருக்கார். அது யாரோ கிடையாது, நம்மளை தான் வச்சுருக்கார். நம்ம தான் என்ன பண்ணுவோம், தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறாரு, நம்ம யாருக்கு கேடகமாக இருக்கணும், இந்த பூமிக்கு கேடகமாக இருக்கும். பூமி அழிந்து விடாதபடி ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்,
இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா இந்த ஜனவரி பிப்ரவரி எல்லாம் நல்ல பனி பெய்கிற நாள். இப்போ தேவையில்லாமல் ஒரு மழை. கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதர், அதுவும் கரெக்டாக சண்டே அன்னைக்கு. எப்படி உங்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க? ஆனால் தேவன் கேடகமாக இருந்தால் நம்மெல்லாம் வந்துட்டோம். மழையில் நனைஞ்சிட்டு கொடை எடுத்துக்கிட்டு முடியுது முடியல எல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டோம். கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்போ இந்த கேடகம், பூமியின் கேடகங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதா? நம்மளை தான் கரத்தில் வச்சுருக்காரு. எதுக்காக வச்சுருக்கிறாரு? திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் நான் ஒருவனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன் அப்படிங்கிறார். ஒருத்தர் கூட கிடைக்கலையே ஆண்டு இருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. ஜெபம் பண்ண ஆள் இருக்காங்க. டெலிஃபோன் ஜெபம் பண்ணுறதுக்கு 24 hours 24/7. இப்போ அதான் புது மாடல், 24/7. 7 நாளும் 24 மணி நேரம் ஜெபம் பண்ண டெலிஃபோனில் ஆட்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு மந்திரக்கட்டா, நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, உங்களுக்காக 7 நாள் ஜெபிப்போம். 7 நாளும் ஜெபிப்போம். அதுக்கு ஆள் இருக்கிறாங்க. கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். உங்கள் பிள்ளை பாஸ் பண்ணுறதுக்காக, மார்க் வாங்கிறதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வாங்க கத்துட்டு பரிசுத்த நாமத்து. இதுக்கெல்லாம் ஆள் நிறைய இருக்காங்க. இந்த ஜெபத்துக்கு ஆள் இருக்காங்க. திறப்பில் நிற்க எத்தனை பேர் உண்டு? கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இதெல்லாம் உலக ஆசீர்வாதம். படிப்பு, வேலை, பிள்ளை எல்லாம் உலக தேவை. திறப்பில் நிற்க ஒருத்தரை கூட காணும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போனா எல்லாம் பிஸியாக எதில் இருக்காங்க? ஆண்டவரே நாளைக்கு எக்ஸாம், நாங்களும் பிஸியாக தான் இருக்கோம். கேசியாக் ப்ளஸ் டூ எக்ஸாம் ஸ்டார்ட்டு ஆக போகுது, அதனால் நாங்களும் அதில் பிஸியாக இருக்கோம். இல்லைன்னு இல்லை, அதுக்காக 24 hours அதையே நினச்சிட்டு இருக்கிறது இல்லை. பூமியின் கேடகங்கள் கர்த்தருடையவைகள், அது அவர் கரத்தில் இருக்கிறது. அதை என்ன பண்ண, யூஸ் பண்ண ரெடியாக இருக்காரு. ஒருவரை தேடுற ஒரே ஒரு ஆள். பூமி அழியாதபடி யாராவது ஜெபிப்பாங்களா? பூமியில் இருக்கிற ஜனங்கள் அழிக்கப்படாதபடி திறப்புற யாராவது நிற்பார்களா அப்படின்னு தேடுறாரு. ஆனால் ஒருவனையும் அப்போ காணும். இது எப்போனா, இதெல்லாம் எசேக்கியல் காலத்தில் நடந்த காரியங்கள். ஒருவனையும் காணேன். ஆனால் இன்றைக்கு தேவன் வைத்திருக்கிறார் நம்மளெல்லாம். நம்ம எப்படி வச்சுருக்கிறார்? நல்லா அபிஷேகித்து ஜெபிக்கிறதற்காக வைத்திருக்கிறார். நாம் மற்றவங்கள மாதிரி ஜெபிக்காமல், நாம் மற்றவங்கள மாதிரி நம்ம தேவைக்காக மாத்திரமே ஜெபிக்காமல், நம்ம தேவைகளை சொல்லலாமா சொல்லக்கூடாத சொல்லுங்கள். அது ஒரு 5-10 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை இருக்க போகுது? நான் அடிக்கடி சொல்வேன், இன்றைக்கி கேட்டால் எனக்கு கேட்டால் எனக்கு எதுவும் தேவை. எல்லாம் கற்றுக்கிறப்பில் எல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நல்லா வச்சுருக்கார். யாராவது இது வேணும் அது வேணும்னு கொடுத்தா தான் முடியும் ஆண்டவரே அப்படின்னு ஓட்டுற அளவுக்கு வைக்கல. கற்றுட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. இன்றைக்கி இப்போ டேட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யாரையும் வைக்கல. எல்லாரையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கார் நம்ம சபையில். நம்ம சபை மாத்திரமல்ல, கத்தரோட பிள்ளைகளை அப்படி தான் வச்சுருக்கார். அவங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு, அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்படியும் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் இன்றைக்கு நம்ம சபையில் கத்தர் கேட்கறது. இந்த வருஷத்தில் நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த ஜபத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த ஒருவனாய் ஒருத்தியாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். திறப்பில் நிற்க எனக்கு உதவி செய்யும். சுவரை அடைக்க எனக்கு உதவி செய்யும். பார்க்குறோம் ஜப்பானில் சுனாமி, திடீர்னு ஒரு பெரிய போராட்டம். ஒவ்வொரு இடத்துல திடீர் திடீர்னு போராட்டம் நிலநடுக்கும். திடீர்னு அதிகமான மழை. தமிழ்நாடு ஆடிக்கிட்டுக்கு என்ன ஆக போகுதுன்ற அளவுக்கு. இதுக்காக எல்லாம் நாம் ஜபிக்கும் போது மனம் இறங்கும் தேவன், பூமியின் கேடகங்களாய் நம்மை வைத்திருக்கிற கர்த்தர், நம்முடைய ஜபங்கள் இந்த பூமி அப்படியே கேடகமாக பாதுகாக்குமா? கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பார், அதில் தான் இது நிற்கிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய ஜெபங்கள் பாதுகாப்பை கொடுக்கும்.
நம்முடைய ஜெபங்கள் அழிவை தடுத்து நிறுத்தும். நம்முடைய ஜெபங்கள் அழிவை குறைக்கும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக ஒப்பு கொடுக்கணும். அப்போ நான் ஆண்டவரே, அந்த கேடகமாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த கேடகத்துக்குள் என்னை மறைத்து கொண்டு நான் கேடகமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். நீர் எப்படி எங்களை பாதுகாக்கிறீரோ, நாங்களும் எங்களுடையவர்களை எங்களுக்குரியவர்களை பாதுகாத்து கொள்ள கிருபை தாரம் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தர் தாமே என்ன செய்வாராக? நம்மை பூமியின் கேடகங்களாய், அழிவை தடுக்கிறவர்களாய் வைப்பாராக. நீங்கள் பூமிக்கு கேடகமாக இருக்கிறீர்கள்னு சொன்னால் நம்மளை கேடகமாக தான் வைப்பார். உப்பாக இருக்கிறீங்கன்னா உப்பு தான், ஒரு டேஸ்ட். அந்த உப்பு வந்தால் தான் டேஸ்ட்டே வரும். அப்படி போல் நாம் இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.